welcome to Unikami Creations. Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு கிராண்டான நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். செயின் ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா மீடியமான சைஸ்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 layer செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து 1 layer போடலாம். சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக தான் வந்து நம்ம போடணும். சப்போஸ் வந்து 3 பீட்ஸாக போயிட்டாலுமே வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம சுகர் பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டோன் செயின் வந்து ஃபஸ்ட் நம்ம அளவு எடுத்துகிட்டு எவ்வளோ வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
டைரக்டா நம்ம ग्लू போட்டு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணோம் அப்படினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடும் அதனால வந்து அளவு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளூ போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போடணும் ஆல்ரெடி வந்து நான் ஸ்டோன் செயின் போட்ட வீடியோ இருக்குது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் அப்படியே சுகர் பீட் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் 6x6 ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் 5mm வந்து ஆஃப் பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பீட் வந்து போடுற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் மட்டும் அளவு பார்த்துட்டு கரெக்டாக வந்து மொத்தமாகவே வந்து ஃபிட் பண்ணிக்கணும் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 centimeterக்கு வந்து லைன்ஸ் போட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் மெஷர்மெண்ட் இப்போ அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அது ட்ரை ஆனதுமே வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆஃப் பீட்ஸ் வந்து சென்டரில் போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த லைன் சுகர் பீட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த சுகர் பீட் லைன் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் 5mm ஆஃப் பீடை எடுத்து நம்ம ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு நடுவுலையுமே போட போகிறோம் இந்த 5mm வந்து போடும்போது ஒரு வாட்டியுமே வந்து நம்ம முடி போடுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வாட்டி முடி போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் வந்து சுகர் பீட் லைன் இருக்கு இல்லையா அதோடய ஆப்போசிட்டில் போய் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் போகிற மாதிரியும் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டாவே வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்
இப்போ வந்து இந்த 5mm ஆஃப் பீடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அது முடிஞ்சதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3mm வந்து அந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் வந்து போடுற மாதிரி இருக்கும். அது போட்டு முடிச்சிடலாம் ஃபுல்லாக. இப்போ 3mm கம்ப்ளீட் பண்ணதுமே 3mm வெளியே வந்து நம்ம கோதுமை பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். கோதுமை பீட்ஸு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் தீமில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதை எப்படி போடுற அப்படின்றத நீங்கள் நல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். Thank you.
சேம் இதே ப்ராசஸில் ஃபுல் நெக்குமே வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி வந்து பேக் நெக் போட்டோமோ அதே மெத்தடில் தான் வந்து ஃப்ரண்ட் நெக்குமே போடணும். இப்போ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த நெக் டிசைனில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பிளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் பிளவுஸ் வந்து நான் எண்டிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதே பிளவுஸோட ஹேண்ட் டிசைன் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.